Hi friends, welcome to Aditi Mamam channel. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரைஸ் குக்கரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரைஸ் குக்கருமே நான் வந்து சேலம்ல இருக்க மீனாட்சி மீனாட்சி அவங்க கிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி தான் வாங்குனேன். இதோட பிரைஸ் வந்து 1666 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 750 கிராம்ஸ். இது வந்து நாலு சைஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒன்று வந்து 500 கிராம்ஸ், அப்புறம் 750 கிராம்ஸ், அப்புறம் 1 kg, அப்புறம் 1.5 kg. இதெல்லாம் வந்து அரிசியோட அளவு தான். அதாவது நான் வாங்கியிருக்கிறது வந்து 3 டம்ளர் ரைஸ் வரைக்கும் வைக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் இதில் ரைஸ் வைக்கலை. நான் வச்சு பார்த்துட்டு இது எக்ஸாக்டாக எவ்வளோ ரைஸ் பிடிக்குதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸ்டீல் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஃபுட் கிரேட் ஸ்டீல் தான். இதுக்கு வந்து அவங்க வந்து கேஸ்கெட் வரும், இந்த மூடிக்கு ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ்கெட்டும் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த மூடிக்கு மேலே கிளிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு டாங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கையால் பண்ணும்போது அது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நீங்கள் நான் அன்பாக்சிங் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தது. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால அது டைட்டாக இருக்குது. நம்ம அந்த டாங் வச்சு பண்ணும்போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் குக்கரோட ஸ்பெஷல் என்னென்னா, இதில் வந்து கஞ்சி தனியாக உங்களுக்கு கீழே கலெக்ட் ஆகிடும். அந்த பக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஹோல்ஸ் வழியாக கஞ்சி தனியாக கீழே கலெக்ட் ஆகிடும். உங்களுக்கு ரைஸ் வந்து இந்த பக்கெட்டில் ஸ்டோர் ஆகிடும். ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஒன்றோடு ஒன்று ஓட்டாமல் நம்ம பாத்திரத்தில் வெடிச்சோன்னா எப்படி வரும் அந்த மாதிரி தான் வருது. இது வந்து அவர் டெமோ காமிச்சிருந்தார் அவங்க யூடியூப் சேனலில், அதை பார்த்து தான் நானே வாங்கினேன். நான் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இது வடித்த சாதம் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபங்க்ஷனிங்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மல் இட்லி குக்கர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அவர் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த விசில் வந்ததும் சிம் ஆக்கிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் விட சொல்லிவிட்டு ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அந்த டாங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு வந்து ரைஸ் ரெடி ஆகிடும். அந்த பக்கெட் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கஞ்சி கீழே கலெக்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஸ்டார்ச் அதை வந்து ஊற்றிட்டு அந்த சாதத்தை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றதெல்லாம் மாற்றிக்கலாம், இல்லை அதில் வச்சு மூடி வச்சாலும் அந்த ஹீட் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க உங்கள் வெப்சைட்டுக்கு போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதித்துமாமம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.